உடநாட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிச்சாமி அவர் மேலே ஒரு டெகல்கால் பத்திரிகையினுடைய முன்னாள் லாபி நிருபர் வந்து மாத்திய வந்து அப்பட்டமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கனகராசிட்டு நீங்கள் சொல்லித்தான் அந்த கொலையும் கொள்ளையும் நடந்துச்சு, ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுன்றாரு. அவரை அரெஸ்ட் பண்ண போனாங்க, அரெஸ்ட் பண்ண முடியலை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நான் சொல்கிற எடப்பாடி பழனிசாமியே இதை செய்ய சொன்னார் நாங்கள் சொல்லலை. இப்படி குற்றச்சாட்டு முதலமைச்சரில் வரும்போது முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்கி ஒருத்தரை தற்காலிக முதலமைச்சரை நியமிச்சுட்டு 10 நாளில் விசாரணை முடிச்சுக்கிட்டு நல்லவங்கிட்ட யாருன்னு சொல்லிட்டு வாங்கன்றாங்க. மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மாநில கட்சிகள் வந்தால் நல்லதுன்றது எங்கள் துணை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. மாநில கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் 40 ஜெயிச்சாச்சான். உள்ளே பெரியார் அணையிலிருந்து வேதநாத அணை வரைக்கும் காவேரி மேலாண்மை வரைக்கும் நம்ம பாதுகாக்க முடியும். தந்தை டெல்டாவில் வந்து எண்ணெய் கிணறு தோண்டாமல் இருக்க முடியும். நீட் தேர்வை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மத்திய அரசு தேசிய கட்சிகளோட சேர்ந்து போட்டி போட்டிகளாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைக்கு நம்ம போராட முடியாது. மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் சந்திப்போம்ன்றது எங்களுடைய நிலைப்பாடு. அதான் எல்லா தேசிய கட்சிகளோடு 100% கூட்டணி இல்லை, மாநில கட்சிகளோட கூட்டணி. எங்கள் துணை பயிற்சியாளர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து